Hi friends, welcome to Kirtan Kitchen. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சாக்லேட் பான்கேக் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துருக்கேன். பாலை நல்லா காய்ச்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கரைச்சி விடுங்க. கட்டி பட்டாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் பாலும் கரெக்டாக இருந்துச்சு. நான் நல்லா கட்டி படாமல் கரைச்சிட்டேன். இப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தோசைக்கல்ல நல்லா சிம்மில் வச்சு சூட் பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான் லைட்டாக கரண்டியில் எடுத்து ஊற்றினா போதும். இப்போ சிம்லேயே வச்சு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துலேயே நல்லா அடிப்பக்கம் வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 நிமிஷத்துலேயே கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.